ஹாய் எவ்ரிவன், பணங்களில் காட்டக்கூடிய சூப்பர் பவர்ஸ் இந்த ஒரு உலகத்தில் உண்மையிலேயே விலங்குகளுக்கு இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா? இந்த உலகத்தில் 5 விலங்குகள்கிட்ட இருக்கக்கூடிய சூப்பர் பவர்ஸை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வித்து ப்ரூஃப், வித்து ஆதாரத்துடன் இந்த ஒரு வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு விலங்குகளுமே வந்து உங்களை கண்டிப்பாக வந்து ஆச்சரியப்படுத்தும். இந்த ஒரு வீடியோவை ஒரு இடத்துல உள்ள ஸ்கிப் பண்ணாங்க, ஸ்டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் தரம் போடக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கடம்பா மீன். கடம்பா மீனுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஸ்குவிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கடம்பா மீனை வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, நிறைய பேர் கடலில் பிடிச்சிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கடம்பா மீன் அப்படி என்னன்னா சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு சில பேர் எங்களுக்கு தெரியுமே கடம்பா மீன் வந்து இந்த தண்ணிக்குள்ளே யாராச்சும் பிடிக்கும் போகும்போது கருப்பு கலர் ஸ்பேவை அடிச்சு விட்டு பைப்பில் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த சூப்பர் பவரை பற்றி நான் பேசவே இல்லை. அதாவது கடம்பா மீன்களில் ஒரு சில வகைகள்கிட்ட மட்டும் இந்த ஒரு சூப்பர் பவர்ன்றது இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, ஆதாரத்துடன் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இந்ததை. அதாவது வந்து கடம்பா மீனோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிரம்பிகள்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமா. அந்த நிரம்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா கடம்பா மீனால் ஒரு சில வகைகள்கிட்ட மட்டும் தான் இந்த ஒரு அம்சங்கள் வந்து இருக்குது கடம்பா மீன்களில். அந்த வகைகளில் இருக்கக்கூடிய மீன்கள் வந்து அந்த நிறத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடம்பா மீனை வந்து நிறத்தை வந்து சுருக்க முடியுமா? புரியலையா? சிம்பிளாக சொல்கிறேன், கடம்பா மீன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கலரவே வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கிறோன்மா, அதாவது மாற்றிக்கணுமா. ஒரு கடலுக்குள்ளே யாராச்சும் வந்து அந்த கடம்பா மீனை வந்து பிடிக்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் வந்து தொட வராங்க, அந்த கடம்பா மீனை யாராச்சும் கொல்ல போகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு டயத்தில் வந்து அந்த ஒரு மீன் வந்து அதோட கலரை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுமா, அதாவது கலரே இல்லாதபடி மாற்றிடுமா, டிரான்ஸ்பரண்ட்டாக ஆக்கிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடும் போதும் ஆபத்தான சூழ்நிலையினையும் கடலில் வந்து கடம்பா மீன்கள் பயன்படுத்தும். நான் வீடியோ காட்டினேன், நீங்களே பாருங்கள். ஒருத்தர் வந்து அந்த கடம்பா மீனை வந்து கையில் எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே போடுறாரு. அட்டன் டேட்டில் வந்து அந்த கடம்பா மீன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த இடம் தெரியாமே வந்து போயிடுது. ஆனால் அந்த ஒரு இடத்துல தான் அந்த ஒரு கடம்பா மீன் இருக்குது. அது வந்து அந்த ஒரு நிரம்பிகளை வந்து அந்த கடம்பா மீன் வந்து நினச்சிச்சுன்னா அதோட நிறத்தையே வந்து சுருக்கி நிறமே இல்லாத ஒரு மீனை வந்து அதால் வந்து மாற்ற முடியும். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிறம் வந்து திருப்பி வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. செம்ம சூப்பர் பவரில் இது நம்மளுக்கு இருந்தால் செம்மையாக இருக்கும். பட் இது நம்மளுக்கு இருந்தால் நம்ம என்னென்ன பண்ணுவோன்றது நம்மளுக்கு தான் தெரியும். ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்வா ஸ்பைடர். இதுக்கு வந்து இன்னொரு ஒரு பெயருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, டைவிங் பெல் ஸ்பைடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஒரு ஸ்பைடரில் அப்படி என்னென்னா இருக்குது, எல்லா சிலந்திகள் போல் இது வந்து கூடு கட்டுமா இல்லை வேறு எதுவும் பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதை நான் ஒன்பே நான் சொல்கிறேன், இந்த சிலந்திகள் வந்து நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாழாதுங்க. இந்த சிலந்திகள் வந்து ஏரிகள் கால்வாய்கள் இங்கே தான் வந்து வாழும். என்னென்னா சொல்கிறது, தண்ணிக்குள்ளே வாழுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. தண்ணிக்குள்ளே வாழ்கிற அளவுக்குலாம் வந்து கடவுள் வந்து இதை வந்து படைக்கலை. தண்ணிக்குள்ளே போய் நீ வாழ அப்படின்னா வந்து இதை படைக்கலை. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வாழ்கிறதுக்கான ஒரு சாத்தியத்தை உருவாக்கிக்கிறது. அது எப்படின்றத சொல்கிறேன், கிரேசியாக இருக்குங்க அது கேட்கும் போதே. எப்படின்னா இப்போ ஒரு ஏரிக்கு நடுவில் வந்து ஏதாச்சும் ஏரிக்குள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு செடியை வந்து அந்த ஒரு சிலந்தி வந்து பார்த்துருச்சுன்னா அந்த சிலந்தி வந்து அந்த தண்ணிக்குள்ளே போய் அந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா வலையை வந்து பார்த்தீங்கன்னா பின்னிரும், சிலந்தி வலையை வந்து பார்த்தீங்கன்னா பின்னிரும். அதுக்கடுத்து வந்து தண்ணியில் நீந்தி போயிட்டு நிலப்பகுதியில் போய் மூச்சை நல்லா வாங்கிட்டு திருப்பி தண்ணிக்குள்ளே அப்படியே நீந்தி வந்து பார்த்தீங்கன்னா போவோம். அப்போ அந்த சிலந்தியோட கீழே இருக்கக்கூடிய முடிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த முடிகள் வந்து அந்த ஏரியில் உள்ள தண்ணிகளோ அந்த கால்வாயோ அந்த தண்ணிகளை வந்து அப்படியே கொஞ்சம் உறிஞ்சி அப்படியே வச்சுக்கிடுமா அந்த தண்ணியை. அதுக்கடுத்து அந்த சிலந்தி என்ன பண்ணும்னா அந்த ஸ்பைடருக்கு அந்த கூடு கட்டி இருக்கல சிலந்தி வலை பின்னி இருக்கல அந்த ஒரு இடத்துல போயிட்டு அந்த தண்ணிகளை வச்சு ஒரு பப்பிளை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிடுமா. அந்த சிலந்தி வலையில் வந்து ஒரு பப்பிளை வந்து உருவாக்கிடுமா. பபுள்னா இன்னும் புரியலை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு மறையை வச்சு பபுள் விட்டுக்கிட்டு இருப்போம்ல ஊதி, அந்த மாதிரியே பபுளை ஒரு பெருசாக வந்து அந்த ஒரு வலையை சுற்றி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக வந்து விட்டுருமா. அந்த வலைக்குள்ள அந்த பபுளுக்குள்ளே போய் இந்த சிலந்தின்றது உட்காந்துக்கிறோமா. 3 நாட்கள் வந்து சாப்பிடாமல் எதுவுமே பண்ணாமல் கூட அந்த பபுளுக்குள்ளே வந்து அந்த சிலந்தியால் வந்து வாழ முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பபுளுக்குள்ள ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பபுள் மூலியமாக வந்து அந்த ஒரு சிலந்தி வந்து நிலப்பகுதியிலேயே வந்து வாழலாம், இல்லைன்னா தண்ணிக்குள்ளே வந்து இந்த சம்மரைன் நீர்மூழ்கி கப்பல் தண்ணிக்குள்ளே போகுது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தண்ணிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா போக முடியுமா. வேறு விலங்குகள் வந்து அந்த பபுளை உடைக்க முடியாதாடா, பபுள் ஈஸியாக டப்புன்னு உடஞ்சி போயிருமேடா அப்படின்னு நிறைய கேட்பீங்க. ஆனால் இது சோப்பு மர பபுள் கிடையாதுங்க, இது ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பபுளை வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து பாம்போ தவக்காலையோ பூச்சியோ மீன்களோ அந்த ஏரியில் உள்ள மீன்களோ எதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உடச்சிட முடியாது. இந்த ஒரு பபுளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பபுளில் இருந்தபடிக்கே வந்து சிலந்தி வந்து ஒவ்வொரு மீனையாக வந்து பிடிச்சி தின்னுமா, நிறைய வேட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுமா. ஜம்முன்னு ஒரு வாழ்க்கையை வந்து இந்த
அக்வா ஸ்பைடர் வந்து பாத்தீங்கன்னா வால் வந்துகிட்டு இருக்கு. மூணாவது விஷயம் லயர்டு பேர்டு. இந்த ஒரு பேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால தான் வந்து பாத்தீங்கன்னா வாழுது. இதோட சூப்பர்மேன் அதாவது சூப்பர் பவர் சத்தியம் வந்து எனக்கெல்லாம் இருந்துச்சுனா வந்து நான் எப்பயும் வந்து படத்துக்குலாம் வந்து போயிருப்பேன், நான் யூடியூப்ல நேரம் இருந்திருக்கே மாட்டேன். அதாவது இதுக்கு என்ன சூப்பர் பவர் வந்து இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த ஒரு பேர்டு வந்து ஆஸ்திரேலியால மட்டும் தான் இருக்கும், வேற எங்கேயும் நீங்க வந்து பார்க்க முடியாது. இந்த ஒரு லயர்டு பேர்டுன்றதுக்கு வந்து என்ன சூப்பர் சத்தியம்னா, இப்ப ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் இது வந்து உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களே, அப்ப அங்கனுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சவுண்டு கேக்குதுன்னா ஒரு நிமிஷத்துல வந்து அந்த ஒரு சவுண்டை காதால கேட்டுட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலிக்கும். அதாவது மிமிக்ரி வந்து அதால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா வந்து கிளிகள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா மிமிக்ரி பண்றதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா எல்லாத்தையும் வந்து எல்லா சவுண்டையும் வந்து கிளிகள மற்ற பறவைகளால வந்து மிமிக்ரி வந்து பண்ண முடியாது. ஆனா இந்த லயர்டு இந்த பேர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லையே வந்து கிடையாது. ஆதாரத்தை காட்டுறேன் உங்களுக்கு, எல்லையே வந்து கிடையாது. எந்த சவுண்டா இருந்தாலும், குழந்தை அழுகிற சவுண்டா இருக்கட்டும், கேமராவோட பிளாஸ் சவுண்டா இருக்கட்டும், துப்பாச்சி சுடுற சவுண்டா இருக்கட்டும், அழுகிற சவுண்டா இருக்கட்டும், காய்கறி வெட்டுற சவுண்டா இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து நாய் குடைச்சிரு, எல்லா சவுண்டையும் இதால மிமிக்ரி பண்ண முடியாத சவுண்டே வந்து கிடையாது. நீங்க வந்து நீங்க வந்து உங்க வாயால ஏதாச்சும் ஒரு ட்ரம்ஸ் வந்து நீங்க காத்து மூலியமா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரம்ஸோட வந்து அது வந்து அடுத்த நிமிஷமே வந்து மிமிக்ரி பண்ணி போட்டுரும். அதுவும் ரொம்ப நேரம்லாம் வந்து எடுத்துக்கிறாரு, வித்தும் ஒரு நிமிஷத்துலேயே வந்து அது வந்து மிமிக்ரி வந்து பண்ணும். அதை நீங்களே வீடியோலேயே பாருங்க அது எந்த அளவுக்கு பண்றதுன்றது. நான்காவது விஷயம் ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயங்க, உள்வரின் தவளைகள். இது வந்து மத்திய ஆப்பிரிக்கால மட்டும்தான் உங்களால பார்க்க முடியும், வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த ஒரு தவளையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். இந்த ஒரு தவளையோட உடம்பு பூரா வந்து பாத்தீங்கன்னா முடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், மற்ற தவளை மாதிரி இருக்காது. இந்த தவளைகளோட முடியில வந்து பாத்தீங்கன்னா அதிக ரத்த ஓட்டம் இருக்கிறனால ஆக்சிஜன் நிறைய வலிம்பி நிறைந்து வலியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து இந்த ஆட்சி அதாவது அந்த தவளை வந்து கடலுக்குள் வந்து ரொம்ப நாட்கள் தண்ணிக்குள்ள வந்து ரொம்ப நாட்கள் வந்து வாழ முடியும். இதுதான் இதோட சூப்பர் சக்தியா அப்படிங்கிற நேரம் கேட்பீங்க. யாராவது இந்த ஒரு தவளைய இந்த உள்பெரியின் தவளையை யாராவது வந்து பார்க்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே, இது என்னடா வினோதமா இருக்கு இதை போய் தொடுவோம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா உடனே வந்து அந்த தவளை வந்து என்ன நினைக்கும்னா, நம்மளை எவனோ அட்டாக் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விரலுக்கு பாத்தீங்கன்னா அதோட விரல்ல சதையை கிழிச்சுக்கிட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரும். அந்த நெகம் வந்து பாத்தீங்கன்னா கத்தியோட ரொம்ப ஷார்ப்பானது அப்படின்னு வந்து சொல்றாங்க. கத்தியோட ரொம்ப கூர்மையானது, அது மட்டும் இல்லாம ஆணியோட ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்றாங்க. ஆணி அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்து இருக்குமா, அந்த நெகத்து மூலியமாவே வந்து நம்ம அதை தொட வரவனை அட்டாக் பண்ணி கொன்றுன்னே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க.
ரொம்பவே வந்து டேஞ்சரான ஒரு தவளையும் கூட இது. இந்த ஒரு தவளையை வந்து ஆப்பிரிக்கா கணி வந்து நிறைய பேர் சமைச்சு சாப்பிட்றதே நான் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோ ஷார்ட்ஸில் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோவில் தான் வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற கீழோட கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்றதையும் கீழோட கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.